இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று திருச்சபையானது காலத்தின் இருபத்தி இரண்டாவது ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்று சமூகத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன சமூகத்தில் பல்வேறு மாற்றங்கள் என்பது சமூக வரலாற்றில் பார்க்க முடியும் ஒரு காலத்தில் மனிதனை தீட்டு என்று ஒதுக்கி வைத்த சமூகம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகமாக பார்க்கப்பட்டதும் உண்டு மனிதனை ஒதுக்கி வைப்பதும் மிருகங்களை ஒதுக்கி வைப்பதும் இதை செஞ்சா தீட்டு இதை பண்ணா தீட்டு இதை தொட்டா தீட்டு இந்த மனுஷனை தொட்டா தீட்டு அல்லது டெட் பாடியை தொட்டா தீட்டு அல்லது பல்வேறு காரியங்களை தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைக்கின்ற ஒரு காரணிகளாக சமூகத்தில் பார்க்க முடியும் ஆண்டவர் ஏசு இந்த நாளிலே சொல்கிறார் பழைய ஏற்பாடு காலங்களிலே ஒரு சில காரியங்களும் தீட்டாக பார்க்கப்பட்டது லேவியர் புத்தகத்திலே அதிகாரம் ஏழு இறைவார்த்தை இருபது சொல்கிறது ஒரு மனிதன் தீட்டுப்பட்டு விட்டான் என்றால் அவன் வந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தம் இனத்தாரிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் தீட்டுப்பட்ட மனிதர்கள் விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது லேவியர் பதினொன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்களை பார்க்கிறோம் நான்கு கால்கள நடமாடும் கால்கள் உள்ள பரப்பனவற்றை யார் எதுவாக இருந்தாலும் அவை உண்கின்ற எவரும் அது அருவருப்புக்குரியவர்கள் அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் சடலத்தை தொடுகிறவர்கள் மாலை வரை தீட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று விவிலியம் சொல்கிறது அல்லது தொழுநோயாளர்கள் அவர்களும் தீட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று விவிலியத்திலே பார்க்க முடிகிறது அப்போ விவிலியத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எண்ணிக்கை நூலில் அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை இருபத்தி ரெண்டு சொல்கிறது தீட்டுப்பட்டவன் தொடுவதெல்லாம் தீட்டுப்பட்டதாகவே இருக்கும் அவனை தொடுபவனும் மாலை வரை தீட்டுப்பட்ட அவன் தொட்டாலும் சரி அவனை தொட்டாலும் சரி தீட்டுப்பட்டவனாகவே இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்பதை நான் பழைய ஏற்பாடு சொல்லுது ஆனால் ஆண்டவர் ஏசு ஒருத்தனை தொடுறதுனால தீட்டு இல்லை ஒருத்தனை வந்து பார்க்கறதுனால தீட்டு இல்லை அல்லது அவங்க கூட அவனை வந்து சாப்பிட்றதுனால தீட்டு இல்லை இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் அதனால தீட்டுன்னு சொல்றதுக்கு இல்லை இதெல்லாம் கடந்து ஒரு வாழ்க்கை நிலையை ஆண்டவர் ரேசு என்று எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டவர் ஏசு மார்க் நச்சு அதிகாரம் ஏழு மிக தெளிவாக சொல்கிறார் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதையே அவரை திட்டுப்படுத்துகின்றன மனித உள்ளத்தில் இருந்து பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புணர்வு பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டுகின்ற தீய எண்ணங்கள் வெளியாகின்றன அந்த தீயணவாக்கியவை அனைத்தும் உள்ளத்தில் இருந்து வந்து மனிதனை திட்டுப்படுத்துகின்றன என்று சொல்லப்படுகிறது அப்போ உள்ளத்திலிருந்து வெளிவருவதுதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்த முடியும் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் தீட்டுப்பட்டதாக கருத முடியாது அது மனித ஏற்றத்தாழ்வுகள் சமுதாயத்தின் அடிப்படையில் அல்ல அல்லது வேறு விதமான பார்வையில் அல்ல ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றும் இருப்பவன் இல்லாதவன் என்றும் அல்லது அவன் ஆஹ் மேல் மட்டத்தில் இருப்பவன் கீழ்மட்டத்தில் இருப்பவன் என்றும் வித்தியாசம் பார்த்து ஒருவன் தீட்டு எண்டு இந்த உலகத்தில் கணக்கிடப்பட்ட ஒரு காலத்தை போல இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டவில்லை ஒரு மனிதனிடமிருந்து வருகின்ற வார்த்தைகள் உள்ளிருந்து வெளிவருபவைதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிறது என்பதை தெளிவாக சொல்கிறார் இதைத்தான் யூதனாகிய பேதுருவம் ஒரு காலத்தில் பிற இனத்தவரிடம் சென்றால் நாம் விடுவோம் பிற இனத்தவரிடம் சென்று பேசினால் அவரோடு அவர் இல்லத்திற்கு சென்றால் நாமும் தீட்டுப்பட்டவனாக ஆகிவிடுவோம் ஒருபோதும் நான் தொடமாட்டேன் பேச மாட்டேன் அவர்கள் இல்லத்திற்கு செல்ல மாட்டேன் என்று பேதுரு நினைத்து கொண்டிருந்த ஒரு காலத்திலும் கூட ஆண்டவர் ஏ ஆண்டவர் ஒரு காட்சி வழியாக பேதுருவுக்கு பல்வேறு காரியங்களை உணர்த்துகிறார் கொர்னலீவின் வீட்டுக்கு நீச்சல் அங்கு நீ போ அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறார் பல்வேறு காடைகள் பறவைகள் அத்துணையை உமக்கு முன்னால் வச்சு இதெல்லாம் சாப்பிட அப்படின்றார் ஐயோ நான் சாப்பிட மாட்டேனே ஆண்டவரே இதெல்லாம் தீட்டுப்பட்ட இதெல்லாம் சாப்பிட்டா நான் தீட்டாயிருவினே என்று பேதுரு சொன்னபோது கடவுள் உனக்கு நல்லது என்று சொல்வதை நீ தீட்டன சொல்லாதே மிக தெளிவாக பேதுரு உணர்ந்து கொண்டார் கடவுள் எதை நல்லதென சொல்கிறாரோ கடவுள் எதை தூயதென சொல்கிறாரோ அதை ஒருபோதும் நீர் தீட்டுப்பட்டது என்று சொல்லாதே என்பதை ஆண்டவர் பேதுருவுக்கு உணர்த்தி கொர்ணலியின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார் ஒருபோதும் அது தீட்டு என கருதவில்லை என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி அப்ப எது தீட்டு ஆண்டவர் பேதுரு அந்த வீட்டுக்கு அங்கிருந்து அத்தனை பேரையும் பார்த்து சொல்கிறார் யாவரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ ஒருபோதும் சொல்லக்கூடாது இது எனக்கு கடவுள் இந்த வழியை காட்டியுள்ளார் என்று பேதர் சொல்கிறார் கடவுள் காட்டுகின்ற வழி வேறு கடவுள் காட்டுகின்ற பாதை வேறு கடவுள் உணர்த்துகின்ற மிகப்பெரிய கொள்கை வேறு ஆனால் இன்று மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வேறு மனிதர்கள் வாழ்க்கை பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளையும் பிரிவினைகளையும் வைத்துக்கொண்டு தீட்டு என்று சொல்லி மனிதனையும் ஆணையும் பெண்ணையும் கூட தீட்டு என்று பல்வேறு விதங்களில் சித்தரிக்கின்ற சமூகம் என்று உண்டு அப்படி அல்ல ஆண்டவர் சொல்வது எஸ்ஆய புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்கிறார் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது இறைவார்த்தை இரண்டு மூன்றிலே சொல்கிறார் உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு உங்கள் முகத்தை அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன அப்படின்னு சொல்றார் அது தொடர்ந்து ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு எஸ்ஆய புத்தகத்தில் ஐம்பத்தி ஒன்பது மூன்றில் உங்கள் கைகள் இரத்த பள்ளிகளால் கரைபட்டுள்ளன உங்கள் விரல்கள் தீமையால் தீட்டுப்பட்டுள்ளன உங்கள் உதடுகள் பொய்கள் உதிர்க்கின்றன உங்கள் நாக்கு தீயனவற்றை முணுமுணுக்கின்றன எதெல்லாம் பாருங்களே கைகள் விரல்கள் உதடுகள் நாக்கு என்று சொல்லப்படுகிறது அப்ப நம்மை பொறுத்து தான் ஒரு மனிதன் தீட்டுக்குள்ளாக செல்வது என்பது கடவுளிடமிருந்து பிளவை உண்டாக்குவது என்பது கடவுளிடமிருந்து சாராது வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்பது நாம் செய்கின்ற காரியங்கள் இன்னைக்கு நாம பள்ளிகளை கொடுக்கிறோம் உங்கள் கைகள் பள்ளிகள் கரைப்பட்டு காணப்படுகின்றன தீட்டுப்பட்டு காணப்படுகிறீர்கள் உங்கள் உதடுகள் பொய்யை உதிர்க்கின்றன உங்கள் நாக்கு தீயன தீயனவற்றை முனுமினுக்கின்றன நம்மை பேச்சாள பல நேரத்தில் தீட்டுப்பட்டவர்களாக கடவுள் முன்னால் நிற்கிறோம் நம்மளுடைய பேச்சாளர் நம்ம வாயில் நான் நாவிலிருந்து வருகின்ற வார்த்தையால் நாம் முணுமுணுக்கின்ற வார்த்தையை பிறரை பத்தி குறை சொல்றது எளிவா பேசுறது தவறா பேசுறது பிறருடைய பெயரை கெடுப்பது பிறருடைய மான மரியாதையை இழக்க செய்கின்ற அளவுக்கு நமது வார்த்தைகள் பிறரை பற்றி மட்டரகமாக சிந்திப்பது இந்த மட்டமான சிந்தனைகள் தான் ஆண்டவருக்கு முன்னால் நம்மை தீட்டுப்படுத்திவிடும் மனிதன் சமூக சமூகத்தில் பிரித்து வைக்கின்ற பிரிவினைகள் ஒருபோதும் திட்டப்படுத்தி விடாது பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார் அவர் கொடுக்கின்ற கட்டளைகளை கடைபிடிப்போம் இதைத்தான் முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது இணைச்சட்டம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை ஒன்று என்ற இரண்டு சொல்கிறது இஸ்ரேலே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்களின் முறைகளின்படி எப்பொழுதும் ஒழுகுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றை எதையும் சேர்க்கவும் வேண்டாம் அதிலிருந்து எதையும் நீங்கள் நீக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்றத நாம சேர்க்கவும் வேண்டாம் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கணும் தேவையில்லை அவர் சொன்னதுக்கு பிறகு சொன்னதை அதிலிருந்து நீக்கவும் தேவையில்லை அப்படி என்றால் ஆண்டவர் மிக தெளிவா சொல்றாரு தீட்டு என்பது எது அடுத்தவனை தொடரதா அடுத்தவனை பாவம் சொல்லி பார்க்கிறதா அல்லது அவன் தாழ்ந்த மனிதன் என்று சொல்லி ஒதுக்கி வைப்பதா பல்வேறு விதங்களில் பிரிவினைகளை பார்த்து ஒதுக்கி வைப்பது மனிதனாக புகுத்தப்பட்டது கடவுளின் சொல்லவில்லை அதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு எதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கவும் வேண்டாம் அதிலிருந்து நான் சொன்னவற்றிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம் ஆண்டவரின் கட்டளைக்குட்பட்டு நாம் செய்கிற போது அதுவே இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கும் என்று முதல் பாசகம் இனைச்சட்டனுல் தெளிவாகச் சொல்கிறது அப்ப தீட்டு என்பது பிறர் நாம் நாமாக புகுத்தி கொள்வதல்ல இந்த சமூகத்தின் கட்டமைப்புக்குள்ளாக ஒரு சில காரியங்களை புகுத்தி கொண்டு நாமாக நடைமுறைக்கு கொண்டு வந்து விடுவதல்ல தீட்டு கடவுளுடைய காரியங்களை சிந்தித்து அதன்படி செய்ய ஆசைப்படுவதுதான் உண்மையான வாழ்வில் தீட்டிலிருந்து விளக்கப்பட்டவர்களாக வாழ முடியும் என்பதை சொல்கிறார் இரண்டாவது வாசகத்தில் யாக்கோப்பு திருமடல் தெளிவாக சொல்கிறது நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன என்று சொல்லப்படுகிறது முதல் காரியம் ரொம்ப ஓகே இரண்டாவதாக சொல்லப்படுது யாக்கோப்பு ஒன்று இருபத்தி கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் நாமெல்லாம் தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிறோமே கடவுள் சொல்ற ஒரு ஒரு தூய்மையான மாசற்ற ஒரு சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடியாதபடி தம்மை கொள்வதும் தான் ஒரு மாசற்ற ஒரு வாழ்க்கை ஒரு தீட்டில்லாத ஒரு வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்றார் இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் தீட்டு என்று சமூகத்தில் ஒதுக்கி வைப்பதில் தான் அக்கறை காட்டுகிறோமே தவிர ஒதுக்கப்பட்ட ஒரு அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஆதரவற்றவர்களையும் இணைத்து கொண்டவர்களை கவனிக்க வேண்டும் என்ற அக்கறை நமக்குள்ளாக இல்லாமல் போய்விடுகிறது ஆண்டவர் அதை செய்வதில் தான் ஒரு தூய்மையான மாசற்ற ஒரு சமய வாழ்வு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக என்று சொல்கிறார் அப்ப தீட்டு என்பது இந்த கடமைகளை சமூக கடமைகளை கிறிஸ்தவ கடமைகளை செய்யாத போது நாம் தீட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம் நாமவே விடுகிறோம் ஒரு கடமை ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க ஒரு நர்ஸ் ஃபாதர் நான் ஒரு ஒரு நர்ஸாக இருக்கிறேன் டெய்லி இந்த இந்த வழியில் கிராஸ் பண்ணுறேன் கிராஸ் பண்ணும்போது ஒரு பாலத்துக்கு அடியில் ஒருத்தர் வந்து ஒரு கட்டு போட்டுக்கிட்டு சும்மா ஒரு பிச்சு எடுக்கிற ஒரு மனுஷன் தானாகவே கையில் கட்டு போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறாரு நான் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அவருக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் கவர்மெண்ட்டில் எவ்வளோ கிடைக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பார்க்குறேன் ஒரு மருந்து எடுத்துகிட்டு வரலாம் ஏதாவது கொண்டு வந்து கட்டுப்போட்டு விடலாம் அவருக்கு ஒரு ஊசி போட்டு விடலாம் செய்யலாம் எனக்கு எல்லாம் செய்வதற்கு உரிமை உண்டு அவ்வளவும் எனக்கு வசதிகள் உண்டு ஆனால் ஒருபோது நான் செய்யலை நான் அந்த மனுஷன் போய் கட்டுப்போட்டு பக்கத்தில் உட்காந்து நான் பேசினேன் அப்படின்னா இந்த சமூகம் என்னை இவளுக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா இவன்ட்ட போய் ஒரு பிச்சைக்கார்ட்ட போய் கட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு என்னை பிறர் பேசி விடுவாங்க அப்படின்னு சொல்லியே என் வாழ்க்கையில் நல்லது எது தூய்மையானது எது கடவுள் விரும்புகிற காரியத்தை நான் செய்யாமலே விட்டு விடுகிறேன் என்று ஒரு தாய் சொல்கிறார்கள் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுள் விரும்புகிற காரியம் ஒன்று நாம் விரும்புகின்ற காரியம் உண்டு மனிதர்கள் கட்டமைத்துள்ள ஒரு கட்டாயத்திற்குள்ளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற நாம் கடவுள் கொடுக்கின்ற அந்த கட்டளையின்படி வாழ ஆசைப்படுவதில்லை அப்ப கடவுள் கொடுப்பது மா தூய்மையும் மாசற்றதுமான ஒரு சமய வாழ்வு என்பது துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடியாதபடி நாம் பல நேரத்தில் அந்த தீட்டு என்று சொல்லுகின்ற காரியங்களில் கரைபடிந்து கிடக்கிறோம் என்று நினைக்கிறோம் உலகத்தால் உலக காரியங்களால் உலக நினைவுகளால் உலக தீமைகளால் கரைபடியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால் நாமும் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அதே இரண்டாவது வாசகம் சொல்கிறது யாக்கோப்பு திரு திருமடல் எல்லா வகையான அழுக்குகளையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமைகளையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊண்டப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அழுக்கு என்பது தீட்டு என்பது எங்கே இல்லை ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைக்குத்தான் என்று மீண்டும் சொல்கிறார் எல்லா வகையான அழுக்குகளையும் உங்கள்கிட்ட இருக்கிற தீட்டு உன் இருக்கிற தீட்டை வெளியெடுத்து விடு உன் இருக்கிற அழுக்க வெளியெடுத்து விட்டு எல்லா வகையான அழுக்க ஓண்ட கிடக்குது உங்களிடம் மிகுந்த தீமைகளையும் அகட்டி உங்கள் உள்ளத்தில் ஊண்டப்பட்ட வார்த்தையால் வார்த்தையால் பணிவோடு ஏற்றுக்கொள்ளும் இந்த வார்த்தையை வாழ்வாக்குகின்ற ஒரு பிள்ளைகளாக என்று உலகத்தில் பயணிக்க வேண்டும் அப்படி வாழ்கின்ற போது கட முதல் வாசகத்தில் சொன்னதைப் போல எதுவும் எக்ஸ்ட்ராவும் சேர்க்க வேண்டாம் கடவுள் சொன்ன கடவுள் கொடுத்த நியமங்களை தேவையில்லாமல் வெளியில் எடுத்துவிட வேண்டாம் குறி குறிப்பிட்டதை கடவுள் கொடுத்த கட்டளைகளை மிக தெளிவாக செய்ய ஆசைப்படுவோம் அப்படி செய்ய ஆசைப்படுகிற போது கடவுள் காரியங்களை விரும்புகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும் இப்போ எல்லா வகையான அழுக்குகளையும் உதறிவிடுங்கள் ஒரு மனிதன் உள்ளத்தில் இருந்துதான் அத்துணை அழுக்குகளும் உள்ளன என்னுடைய தீமையான எண்ணங்கள் தீமையான உணர்வுகள் தீமையான இச்சைகள் தீமையான வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் எப்பொழுது வெளியில் எடுத்துவிட ஆசைப்படுகிறோமோ அப்பொழுது கடவுள் விரும்புகின்ற அந்த தூய்மையான நிலைக்கு நாமும் மாற முடியும் அந்த தூய்மையான வாழ்க்கை நிலைக்கு நாமும் தகுதி இந்த உலகத்தில் பயணிக்க முடியும் என்பதை இன்று வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அத்தகைய வரத்திற்காக பலிகளை ஜெபிப்போம் அருள் வேண்டுவோம் இறைவன் அத்தகைய ஒரு தூய்மை நிலைக்கு நம்மையே எல்லா வகையான அழுக்குகளிடமிருந்து விளக்கி புது வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல உதவி செய்வாராக ஆமேன் எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே இந்த உலகத்தில் எது தீட்டு என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீரே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சுட்டி காட்டியவை அல்ல உமது வாழ்விலை எங்கள் உள்ளத்திலிருந்து எவை வெளிப்படுகிறதோ தீமையான எண்ணங்களும் பழிப்புறையும் தீமையான வார்த்தைகளும் உணர்வுகளும் எங்களிடமிருந்து வருபவை தான் திட்டுப்படுத்துகின்றன என்று சொல்லியிருக்கிறேன் அந்த மாசற்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் அழுக்கில்லா ஒரு வாழ்க்கை நிலையை தாரும் தீமையில் உலர்ந்து கிடக்கிற சமூகத்திலிருந்து எங்கள் வாழ்விலே புதியனவாக சிந்திப்பதற்கு புதிய வாழ்க்கையை புறப்பிடமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அருளை தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்